தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடுத்த அவதூறு வழக்கு மற்றும் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2016 முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா கேப்டன் விஜயகாந்த் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்தது. புதியதாக அமைந்த தமிழக அரசு நிலுவையில் இருந்த அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டது. இதன் அடிப்படையில் கேப்டன் மீது சுமத்தப்பட்ட அவதூறு வழக்கையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வாயிலாக உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக அரசு வழக்கறிஞர் சிறப்பு நீதிமன்றத்தில் கேப்டன் மீது சுமத்தப்பட்ட அவதூறு வழக்கு அனைத்தையும் வாபஸ் பெற்று இதுவரை நிலுவையில் இருந்த அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. 2016 வந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேப்டன் கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மேல ஒரு அவதூறு வழக்கை தொடுத்திருந்தாங்க. அந்த அவதூறு வழக்கு நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருந்து வந்தது. கடந்த அரசு போனதுக்கு அப்புறம் புதிதாக பொறுப்பெடுத்த புதிய அரசாங்கம் எல்லாரோட மேல இருந்த அவதூறு வழக்குகளையும் வாபஸ் பெற்றுக் கொண்டாங்க. அதன் அடிப்படையில இந்த வழக்கையும் வாபஸ் பெற வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பித்தாங்க. அந்த அரசு ஆணைப்படி இது உச்சநீதிமன்றத்தோட பார்வைக்கு சென்று உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற ஒப்புதலோட இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தினாங்க. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின்படி இன்றைக்கு அந்த அரசு கூடுதல் வழக்கறிஞர் இந்த நீதிமன்றத்துல சிறப்பு நீதிமன்றத்துல ஆஜராகி அவர் கொடுத்த மெமோவின்படி இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் மேல தாக்கல் செய்திருந்த அவதூறு வழக்கானது இன்று வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதன்படி அவர் மீது இருந்த அனைத்து வழக்குகளும் நிலுவையில் இல்லாமல் அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டு கேப்டன் மீது எந்த அவதூறு வழக்கும் இல்லாமல் சொல்லப்பட்டது. கேப்டன் அவதூறு வழக்கு எந்த விஷயத்திலுமே கேப்டன் தவறான கருத்துக்களை வெளியிட்டதே கிடையாது. அப்படி தவறான கருத்துக்களை வெளியிட்டதா போட்ட எல்லா வழக்குகளுமே தள்ளுபடி செய்யப்பட்டதுனால அவர் மீது இனி எந்த வழக்கும் இல்லைன்ற மாதிரி ஊர்ஜிதமானது.